பமமுனியம்மா இன்னும் காலையிலே வந்துருக்கா டயர் வாங்கிட்டு போகலான்னு வந்தக்கா நீங்கள் வீட்டில் ஆள் இல்லை சரி தோட்டத்துக்குள்ளார தான் இருப்பீங்கன்னு நான் வந்தேக்கா வாழை மரம் ஒன்று சாஞ்சி போச்சு முடியுமா சரி அதை வெட்டி எடுத்துகிட்டு போனால் கூட்டு பொரியல் சாம்பார் பண்ணலாம் சரி அதாவது இன்னைக்கு ஒன்று பண்ணிக்கலான்ட்டு தான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தேன் ஓ அப்படியாக்கா எனக்கும் கொஞ்சம் தண்டு கொடுங்கக்கா நீங்கள் வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுவீங்கன்னு அப்படியே சொல்லித்தாங்களேன் வாழைத்தண்டை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சா கருப்பாயிரும் அதனால் மோர் கலந்த தண்ணியில் வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டு வச்சா கலர் மறந்த அப்படியே வெள்ளையாகவே இருக்க முடியுமா எனக்கு இப்போதாக்கா புரியுது நான் தண்ணியில் கட் பண்ணி தான் போட்டு வைப்பேன் கருப்பாயிருக்கா இனிமேட்டுக்கு நான் மோர் கலந்த தண்ணியில் கட் பண்ணி போட்டு வைக்கிறேன்க்கா தண்டை நீ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணாவே நார் நிறைய வளரும் மூலியமாக நாரையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டை பொடிசு பொடிசாக கட் பண்ணி மோர் கலந்து தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடு அஞ்சு நிமிஷம் கழித்து தண்டை ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாத வடிகட்டி எடுத்துக்கிட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கருவேப்பில் கொஞ்சம் உனக்கு கடலை பருப்பு வேணாலும் சேர்த்துக்க இல்லை பாசி பருப்பு வேணாலும் சேர்த்துக்க எந்த அளவுக்கு பருப்பு வேணுமோ சேர்த்துக்கிட்டு ரெண்டு கிளறு கிளறிட்டு அப்படியே அம்மிக்கு ஒரு பத்து நிமிஷம் ஊறவை பத்து நிமிஷம் கழித்து கடாயை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி

விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதை சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை முடியுமா சும்மா இருக்கிற நேரத்தில் பசங்களுக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு பாரு முடியுமா சரிங்கக்கா நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி நான் செஞ்சு பார்க்குறேக்கா வாங்க போய் வாழைத்தண்டு எடுத்துகிட்டு வருவோம் சிம்பிளான வாழைத்தண்டு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ணா தம்பி சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் அலமேலக்கா போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம்